தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11:23-25 வரைக்கும் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாள்லையும் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனை இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாள்லையும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கர்த்தருடைய பந்தியை குறித்து எழுதின இந்த வார்த்தைகளை அவர் இங்கே சொல்லுகிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல புதிய உடன்படிக்கை என்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து உங்களோடு கூட இன்றைக்கு சற்று நேரம் பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து போகும்படியாக இருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் பல உடன்படிக்கைகளை பண்ணினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானுள்ளே, நம்முடைய தேவனுக்கு பெயரே உடன்படிக்கைகளின் தேவன். அவர் உடன்படிக்கைகளை காக்கிறவர் என்கிற ஒரு பெயரும் நாம் வேதத்திலே நாம் தேவனுக்கு உடையவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவாதி தேவன் அவர் பூமிக்கு இறங்கி வந்து மனிதர்களோடு கூட அவர் அநேக உடன்படிக்கைகளை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உடன்படிக்கை என்று சொல்லுகிற வேளையில் அந்த உடன்படிக்கைக்கு குறைந்தபட்சம் இரண்டு பேர் தேவை. அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரும் தேவை. ஆனால் மத்தியஸ்தர் என்று சொல்லுகிறவர் உடன்படிக்கை பண்ணுகிறவர்களை காட்டிலும் மேலானவராயிருக்க வேண்டும். ஆனால் தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவரை காட்டிலும் வேறு யாரும் இல்லாதபடினாலே அவர் தன்னை கொண்டுதானே ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணினதாக வேதம் சொல்கிறது. அவரை உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு மத்தியஸ்தர் வேறு யார் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அருமையானுள்ளே, ஆகவே வேதத்திலே அநேக உடன்படிக்கைகளை கவனன்ஸ் என்று சொல்லுவார்கள். அநேக உடன்படிக்கைகளை நாம் பார்க்கிறோம். சற்று யோசித்து பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய தேவன் சாதாரண மனிதரிடத்தில் இறங்கி வந்து, நான் உன்னோடு கூட என்ன செய்ய போகிறேன், உடன்படிக்கை பண்ண போகிறேன், நீ இந்த காரியத்தை செய்யும் பொழுது நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று தாமாகவே இறங்கி வந்து மனிதனோடு கூட அவர் என்ன செய்தார், உடன்படிக்கை செய்தார்.
இந்த உடன்படிக்கைகளை குறித்து கொஞ்சம் உங்களோடு கூட இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிறேன். அநேக உடன்படிக்கைகள் வேதத்தில் இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு சில குறிப்பிட்ட உடன்படிக்கைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:14-15 வாசிக்கலாம். Genesis 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அருமையானோர்களே, இங்கே ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் வைத்தார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்திலே எல்லா விதமான மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் மனிதகுல சத்துருவாகிய சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்து அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கும்படியாக அவன் ஏமாற்றின பொழுது ஏவாள் அவனுடைய ஏமாற்றத்துக்கு உட்பட்டு அந்த கனியை புசித்தாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அவருடைய கீழ்ப்படியாமைக்கு தண்டனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அருமையானோர்களே, அவர்களை வஞ்சித்த சர்ப்பத்திற்கு அவர் தண்டனை கொடுக்கிறார். அதாவது, நீ இந்த பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் ஊர்ந்து நீ மண்ணை தின்பாய் என்று அவனுக்கு அருமையானோர்களே அந்த சர்ப்பத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆண்டவர் அங்கே ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அருமையானோர்களே, அப்பொழுது அருகில் இருக்கிற ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனித குலத்தை வஞ்சித்து மனித குலத்தை உன்னுடைய வார்த்தைக்கு அடிமைப்படுத்தின சாத்தானே, இந்த ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் என்ன செய்வார், வருவார். அவர் வந்து சாத்தானுடைய தலையை என்ன செய்வார், நசுக்குவார். அப்படி தலையை நசுக்குகிற வேளையில் அவருடைய குதிங்காலை நீ என்ன செய்வாய், நசுக்குவாய் என்று சொல்லி ஆண்டவர் மனித சமுதாயத்திற்கு ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். மனித சமுதாயமானது தோற்று போய்விட்டது, சாத்தானுக்கு அடிமைப்பட்டு விட்டது. அந்த சாத்தானுடைய காரியத்திலிருந்து அவர்களால் விடுதலை பெற முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் ஸ்திரியை பார்த்து ஆதாமை பார்த்து, அன்றைக்கிருந்த மனித சமுதாயமே அவள் இரண்டு பேர் தான், அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். ஒரு சமயம் வரும் பொழுது ஸ்திரீயின் வித்தாக ஒருவரை நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் வந்து இந்த சர்ப்பத்தினுடைய தலையை என்ன செய்வார், நசுக்குவார். அப்படி நசுக்கும் பொழுது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று சொல்வார்கள், அந்த தலையும் நசுங்குகிற குதிங்காலும் சேருகிற அந்த இடமானது சாத்தானுடைய தலை நசுக்கப்படும், அவருடைய குதிங்கால் என்ன செய்யப்படும், நசுக்கப்படும். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இயேசு கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கும் பொழுது அவரும் பாதிக்கப்பட்டார், அவரும் என்ன செய்யப்பட்டார், பாதிக்கப்பட்டார். அவரும் நசுக்கப்படுவார் என்கிறதை ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது முதல் முதலாவதாக ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை, ஆதாமே ஏவாளே நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள், சாத்தானுக்கு அடிமைப்பட்டு விட்டீர்கள், நான் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை தெரியுமா, ஏற்ற சமயத்தில் என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்காக இந்த சாத்தானுடைய தலையை என்ன செய்வார், நசுக்குவார். சாத்தானுடைய தலையை நசுக்கி உங்களுக்காக அவர் தன் குதிங்கால் நசுக்கப்பட்டு அவர் உங்களுக்கு ஜெயத்தை எடுத்து கொடுப்பார் என்று சொல்லி
முதலாவது ஒரு உடன்படிக்கையை மனித சமுதாயத்தோடு கூட ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கையின் பிரகாரமாகவே வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பினார். அல்லேலூயா. காரணம், அவர் உடன்படிக்கைகளை காக்கிற தேவன். அவர் வந்து சாத்தானை கல்வாரி சிலுவையிலே நசுக்கினதாக நாம் பார்க்கிறோம். அருமையானுள்ளே, இந்த காரியம் நடைபெற்று முடிந்த மாத்திரத்தில் ஆண்டவர் அருமையானோர்லே அவர்களுக்கு ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அந்த இடத்தை விட்டு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த இடத்தை விட்டு போகும் என்பதாக அவர்களுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகத்தினுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அருமையானோர்லே, எந்த உடன்படிக்கையும் வேதத்திலே நாம் பார்ப்போமானால் அந்த உடன்படிக்கையோடு கூட சேர்ந்து ஒரு உடன்படிக்கையின் இரத்தத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கும் கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது அங்கே ஒரு மிருகமானது கொல்லப்பட்டு அங்கே ஒரு உடன்படிக்கையின் இரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. ஆகவே முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனிதனோடு கூட பண்ணின ஒரு உடன்படிக்கை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை ஏதேனின் உடன்படிக்கை என்று பரிசுத்தவான்கள் அழைக்கிறார்கள். இதுதான் மனிதனோடு கூட தேவன் பண்ணின முதலாம் உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9:10-15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு உடன்படிக்கையை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகளெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அருமையானோர்களே, இங்கே வேதத்தில் வாசிக்கிற பிரகாரமாக மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அவன் வந்து பூமியிலே பழுகி பெருகி ஜனங்கள் நிரம்புகிறார்கள். ஆனால் ஜனத்தினுடைய பாவமானது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. கர்த்தர் மனிதனை உருவாக்கினதற்காக வேதனைப்படுகிறார். இந்த மனிதனை நான் உருவாக்கினதற்காக விசனப்படுகிறேன் என்று சொல்லி கடைசியில் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த மனித சமுதாயத்தை முழுவதுமாக நான் என்ன செய்ய போகிறேன்? நிக்கிரகம் பண்ண போகிறேன். அந்த முடிவுக்கு வந்தவுடனே அந்த முழு மனித சமுதாயத்திலையும் நோவா என்கிற ஒரு மனிதனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய கண்கள் நீதிமானாக கண்டது. அப்பொழுது கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்கிறார், நோவாவே ஒரு பேழையை செய்து அதில் நீயும் உன் குடும்பத்தாரும் நல்ல ஜோடு ஜோடான மிருக ஜீவன்களையும் நீ அந்த பேழைக்குள்ளே நீ ஏற்றிக்கொண்டு நீ உள்ளே சென்று விடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு நோவா குடும்பத்தார் மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஜலப்பிரளயம் வந்தது. இந்த பூமி அனைத்து என்ன செய்யப்பட்டு விட்டது? அழிக்கப்பட்டு விட்டது. அழிக்கப்பட்ட பின்பதாக ஜலம் வற்றின பின்பதாக நோவாவினுடைய பேழை அராரத் என்கிற மலையின் மேல் வந்து இறங்குகிறது. நோவாவுடைய குடும்பத்தார் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே ஆண்டவர் நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். நோவாவே, இனிமேல் இந்த மனித சமுதாயத்தை நான் ஜலப்பிரளயத்தினால் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். ஜலத்தினாலே நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடையாளமாக என்னுடைய வில்லை நான் மேகத்தில் வைக்கிறேன். வாசிக்கலாம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான்
பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். மலையை நான் வருவிக்கும் போது இந்த வில் தோன்றும். அப்போ எனக்கு உடன்படிக்கை ஞாபகம் வரும். இந்த மலையினால இந்த ஜனங்களை நான் என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது. இந்த உடன்படிக்கை நோவாவோடு கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை. உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்து அதிகமாக மழை பெஞ்சு முடிய போகிற நேரத்தில் அங்கே என்ன வரும்? வில்லு வரும். வில்லு வந்தாலே கிராமத்தில் சொல்லுவாங்க இனிமேல் என்ன பெய்யாது, மழை பெய்யாதுன்னு. அவங்க பைபிள் படித்தாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கே தெரியுது. அவங்களுடைய அருமையானோரில் பழக்கங்களே சொல்லுகிறது, மேகத்தில் வில் தோன்றுமானால் மழை என்ன செஞ்சிடும், நின்றுவிடும். அருமையானோரில் ஆண்டவர் நோவாவோடையும் அவனுடைய மனித சமுதாயத்தோடு உடன்படிக்கை பண்ணினார். இது நோவாவின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைங்க? நோவாவின் உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8:20-21 வாசிப்பீர்னு சொன்னால் வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். தகன பலியாக பலியிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறதற்கு முன்பதாக நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் மிருகங்களையும் பறவைகளையும் கொண்டு போய் என்ன செய்தான்? பலியிட்டு அருமையானோர்களே, அந்த பலிபீடத்தில் அருமையானோர்களே, அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை தெளித்த பொழுது ஆண்டவர் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார்? நோவாவே, இனிமேல் மனித சமுதாயத்தை நான் ஜலத்தினால் என்ன செய்வதில்லை, அழிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இனிமே இந்த உலகத்தை கடைசி காலத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகும் பொழுது அக்னியினால் அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 முன்பதாக நான் ஒரு விஞ்ஞான பத்திரிகையை வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த விஞ்ஞான பத்திரிகையில் சொல்லியிருந்தாங்க, அந்த சமயத்திலேயே இந்த பூமியை போல 150 பூமியை அழிப்பதற்கு தேவையான குண்டுகள் வைத்திருக்கிறாங்களாம். எவ்வளவுங்க? இன்னும் எத்தனை பூமி? ஹலோ, இருக்கிறது எத்தனை பூமி தான்? ஒரு பூமி. ஆனால் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற குண்டையெல்லாம் மொத்தமாக சேர்த்தா இதே மாதிரி எத்தனை பூமி அழிக்கலாமா? அப்போ ஆண்டவர் அக்கினி அனுப்ப வேண்டியதில்லை, இவனுங்களே என்ன பண்ணிடுவானுங்க. இப்போ இந்த 15 இன்னும் எவ்வளோ குண்டு தயாரிச்சானுங்களோ சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, இந்த பூமி எதனால தான் அழிய போகுது? ஜல பிரளயத்தினால் அல்ல, அது ஒன்று மனுஷனே அழிச்சால் அழிச்சிருவான், இல்லாட கர்த்தரே அழிச்சால் அழிப்பார். உரையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அழிய போகிறது எதனால தான்? அக்னியினால தான். உரையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு பெயர் நோவாவின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைங்க? முதலாவது நாம் பார்த்தது ஏதேனிலே மனித சமுதாயத்தோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். மனித சமுதாயமே, ஆதாமே, ஏவாலே உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னை விடுதலையாக்கும்படியாக என்னுடைய ஒரு குமாரனை ஸ்திரீயின் வித்தாக ஏற்ற சமயத்திலே காலம் நிறைவேறும் பொழுது இந்த பூமிக்கு நான் அனுப்புவேன். அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார். அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கும் பொழுது அவருடைய குதிங்கால் நசுக்கப்படும். ஆண்டவர் மனித சமுதாயத்தோடு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கையின் தேவன் அந்த உடன்படிக்கையை 2000 முன்பதாக தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை அனுப்பி அந்த உடன்படிக்கையை நமக்காக நிறைவேற்றினார். கரங்களை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதே போல நோவாவோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? நான் இனிமேல் மனித சமுதாயத்தை ஜல பிரளயத்தினால் என்ன செய்வதில்லை, அழிப்பதில்லை. நல்லா கவனிங்க. நமக்கு பக்கத்தில் 1 கூட கிடையாதுங்க. என்ன இருக்குது? கடல் இருக்குதா இல்லையா? எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஆ, 1 கிலோமீட்டர் கிடையாது.
தரையும் தண்ணி ஒன்று போல இருக்குதா இல்லை பெரிய சுவர் கட்டிக்கிறாங்களா சொல்லுங்க. கடலை பார்த்ததே இல்லையோ, இப்படி வந்துட்டு என்ன பண்ணிடுது, இப்படியே வந்துச்சுன்னா அவ்வளோதான் சுனாமி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி வந்தால் கூட ஆண்டவர் அந்த வில்லை பார்த்து நிறுத்திடுறாருங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன். என்ன தேவனுங்க? உடன்படிக்கையின் தேவன். நான் இந்த மனு குலத்தை நான் ஜலத்தினால் என்ன செய்வதில்லை, அழிப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்தாலும் எவ்வளவு அநீதிகள் நடந்தாலும் இன்றைக்கும் தேவன் அந்த உடன்படிக்கையை இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1-3 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹலேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மெசபத்தோமியா என்கிற ஒரு நாட்டிலே, ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளில் தேவாதி தேவன் இறங்கி வந்து அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு மேக் ஏ கவனன்ட் வித் யூ. உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். இந்த உடன்படிக்கைக்கு பெயர் ஆபிரகாமின் உடன்படிக்கை. வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஒரு பலியினாலே அங்கே உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:9 வாசிக்கலாம். அதற்கு அவர், 3 வயது கிழாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமோட என்ன பண்றாருங்க? உடன்படிக்கை பண்ணுகிறார். அவனுக்கு குழந்தை இல்லை, இன்னும் ஒரு புத்திர பாக்கியம் கூட கிடையாது. அப்ப ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு, 400 வருஷம் கழித்து உன்னுடைய சந்ததியார் நீ நிற்கிற இந்த தேசத்திலே வந்து அவர்களை இந்த 7 விதமான ஜாதிகளையும் துரத்தி
இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட என்ன பண்ணினார்? உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம்தான் யோசுவா அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த ஏழு ஜாதிகளையும் ஜெயித்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீ பெரிய திறமையான ஜாதி என்பதினால் அல்ல, நீ ரொம்ப எனக்கு பிரியமான ஜாதியினாலும் அல்ல, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆனால் என் தாசனாகிய ஆபிரகாமோடு கூட நான் பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் உங்களுக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இங்கே ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு முன்பதாக ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். அந்த பலியின் நடுவே ஆண்டவருடைய அக்கினி ஜுவாலை கடந்து போகிறது. அந்த அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமே நான் உன்னோடு கூட என்ன பண்ணுகிறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். வேதம் அற்புதமாய் சொல்கிறது, அந்த 400 வருஷம் முடிந்த அடுத்த நாளிலேயே கர்த்தர் எகிப்தை விட்டு உங்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம காலண்டர் மிஸ் ஆகுங்க, ஆண்டவருடைய காலண்டர் மிஸ் ஆகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறாருங்க, அந்த நாள் வந்துச்சுன்னா ஒரு அவர் கூட மிஸ் ஆகாது, கரெக்டாக கர்த்தர் வெளியேற்றுவார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம்ட சொன்னார், 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள். யாத்திராபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 400 வருஷம் முடிந்த அந்த நாளில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் அணியணியாய் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் சொன்னாரு, மிகுந்த பொருட்களோட வருவாங்களாம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவங்க எகிப்தை விட்டு போறாங்க, எகிப்தை விட்டு போகிறாங்க, திருப்பி வருவாங்களா சொல்லுங்க? ஹலோ சொல்லுங்கங்க. ஆ, என்ன பேச மாட்டேன்றீங்க? திருப்பி வருவோங்கிற ஐடியாவோடைய போகிறாங்க, வரமாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய், ஏக்கா நான் பண்டிகை கொண்டாட போகிறோம், உங்கள்கிட்ட இருக்க அந்த நெக்லஸ்ஸு, இந்த வைரத்தோடு, இந்த கம்மல்லாம் கொடு, நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது கேட்டு வாங்கிட்டு போவாங்க இல்லையா. ஹலோ, அப்படி தானே? அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம், அதே மாதிரி இவர் போய் கேட்குறாரு, கேட்டு வாங்குறாரு, வாங்கிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு தெரியுமா தெரியாது திரும்ப வரமாட்டாங்கன்னு. என்னங்க, வருவாங்களா வரமாட்டாங்களா? வரணும், வரமாட்டாங்க தானே? இப்போ கேட்டு வாங்கிட்டு போன தப்பாக ரைட்டா? ஆண்டவர் கேட்டு வாங்குன்றாரு, தப்பாக ரைட்டா? சொல்லுங்க, என்னங்க பேச மாட்டேன்றீங்க? அப்போ ஆண்டவரே தப்புன்றார். இல்லை, 400 வருஷம் கூலி இல்லாமல் என் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சினாங்க, ஒரே நாளில் இன்க்ரிமெண்ட் எல்லாம் சேர்த்து அவ்வளவையும் எகிப்து தேசத்தை கொள்ளையிட்டாங்களாம். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம், வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அநீதியுள்ள தேவன் கிடையாதுங்க. எப்படிப்பட்டவர்? 400 வருஷம் எல்லாம் டோட்டல் கணக்கு பண்ணி பார்த்தார், கணக்கு பண்ணி பார்த்து இவ்வளவு தங்கம், இவ்வளவு வெள்ளி, இவ்வளவு பொண்ணு, இவ்வளவு வேலைக்கான கூலி எல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கு, இந்த ஜனங்கிட்ட இருந்து வாங்கிட்டு நீ போன்னு சொல்லி மிகுந்த பொருட்களோட வருவார்கள் ஆண்டவரை சொல்லிட்டார். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம், கவலைப்படாதீங்க, நீங்கள் வேலை செய்து கூலி உங்களுக்கு கிடைக்கலையா, மொத்தமாக கத்தர் உங்களுக்கு தருவார். என்னங்க சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, வேலை செஞ்சது கூலி கிடைக்கல, கூலி கிடைக்கல, மொத்தமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாது, காலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வேலை செய்யாமல் ஓபி அடிச்சிங்கன்னா கூலி யார்கிட்ட கேட்கக்கூடாது, கர்த்தர் கேட்கக்கூடாது. காலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா 400 வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு வர வேண்டிய கூலியை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், வாங்கி தருவார். கரங்களை திட்டு கத்திரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற வேளையில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே
உடன்படிக்கை பண்ணினபடியே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அவருக்கு என்ன தேவன் பேருங்க, உடன்படிக்கையின் தேவன். யோசுவா புறப்பட்டு போனான், எரிகோவை ஜெயித்தான், யோர்தானை பிளந்து ஆண்டவர் கொண்டு போனாரு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணினார், உடன்படிக்கை பண்ணினார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏதேனின் உடன்படிக்கை, அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நோவாவோடு கூட பண்ணின உடன்படிக்கை, அடுத்தபடியாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை, அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை அருமையானுள்ளே ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும் பொழுது மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழைத்து மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே பலியிட்டு அந்த பலியின் இரத்தத்தை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளித்து விட்டு மோசே வந்து நின்று ஆண்டவருடைய உடன்படிக்கையை வாசிக்கிறான். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 28:1-2 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். வலையில சொல்லுங்க பாக்கலாம், ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாருங்க, இஸ்ரவேலே கேள், நான் சொல்ற சத்தத்துக்கு செவி கொடுத்தேன்னு சொன்னா நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், நான் சொல்ற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல வந்து என்ன செய்யும், பலிக்கும். உன் மாப்பி செய்கிற தொட்டியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய கூடையை நான் ஆசீர்வதிப்பேன், நீ போகும்போதும் ஆசீர்வாதமாயிருப்பேன், வரும்போதும் ஆசீர்வாதமாயிருப்பேன். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாக வர்றவன் ஏழு வழியாய் ஓடுவான், அது ஒரு மூல பாஷை சொல்லப்பட்டிருக்குது, ஏழு வழியை உண்டாக்கிக்கிட்டு ஓடுவானான். விளங்குதா உங்களுக்கு, ஒரு வழியாக வர்றவன் ஏழு வழியாக ஓடுவான்னு இங்கே போட்டிருக்குது, ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது ஏழு வழிய, அப்போ நம்ம ஊர் பாஷையில் பிச்சுக்கிட்டு ஓடுவான்னு அர்த்தம். வரையில சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வழியாக வர்றவங்க, நீ உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன், என் சத்தத்துக்கு நீ என்ன செய்யணும், செவி கொடுக்கணும், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சா இந்த ஆசீர்வாதெல்லாம் உன் மேலே பழிக்கும். வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ வாளாக மாட்டேன், என்னாவ தலையாவாய். ஆனால் பின்னால வாசிக்கலாம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ உடன்படிக்கை உன்னோட நான் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், நீ ஏழு வழியாய் ஓடுவேன். எப்படி போட்டிருக்குது, உனக்கு விரோதம் எத்தனை வழியாக வருவாங்க, ஒரு வழியாக வந்து நீ எத்தனை வழியாக ஓடுவேன், அப்படியே ரிவர்ஸ் வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாருங்க, உடன்படிக்கையின் ஜனங்கள். வழியில் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மேன்மை என்ன தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, வி ஆர் கவனன்ட் பீப்புள், நாங்கள் யாருங்க, உடன்படிக்கையின் ஜனங்கள். ஏன்னு கேட்டால் எங்கள் முற்பிதாவோடு கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் எப்போவுமே கீழே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம், எப்போவுமே எங்கே தான் இருப்போம், மேலே தான் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த உடன்படிக்கையை பண்ணுகிற வேளையில் மோசே ஒரு பலியிட்டு அந்த பலியின் இரத்தத்தை கொண்டு போய் எங்கே தெளித்தான், உடன்படிக்கை பெட்டியிலே தெளித்து விட்டு இது உங்களுக்காக செலுத்துகிற உடன்படிக்கையின் இரத்தம் என்று அவன் சொன்னான் என்று சொல்லி நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கைக்கு என்ன பெயருங்க, மோசேயின் உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தெளித்து உங்களையும் என்னையும் பிதாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு பெயர்தான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்தின் உடன்படிக்கை, அடுத்து வரக்கூடிய உடன்படிக்கை நோவாவின் உடன்படிக்கை, அடுத்து வரக்கூடிய உடன்படிக்கை ஆபிரகாமின் உடன்படிக்கை, அடுத்து வரக்கூடிய உடன்படிக்கை மோசேயின் உடன்படிக்கை. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பண்ணி இருக்கிற உடன்படிக்கைக்கு பேர் என்னதுங்க? புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் அல்ல, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ண. என்ன உடன்படிக்கை தெரியுமா? நீ இன்றைக்கு இந்த தினம் முதல் நீ என்னுடைய சுவிகார புத்திரன். உரையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? இன்று முதல் நீ என்னுடைய சுவிகார புத்திரி என்று ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணிக்கிறாரான்? உடன்படிக்கை பண்ணி. கலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய கம்பெனியினுடைய அதிகாரி வந்து, ஓனர் வந்து, நான் உன்னோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன்ப்பா, நீ தான் இனிமேல் என் கம்பெனியினுடைய மேனேஜர் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அதுக்கு சந்தோஷப்படுவீங்களா? உன்னோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், இன்றைக்கி கூட என் லாயரை வச்சு நீ தான் என்னோடய அடாப்டட் சன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன்னா எதை பற்றி சந்தோஷப்படுவீங்க? எதை பற்றி சந்தோஷப்படுவீங்க? ஹலோ, விளங்கலையா உங்களுக்கு? சந்தோஷமே எங்களுக்கு வேணாம் பார்த்து, சீக்கிரமாக முடியும், நாங்கள் வீட்டுக்கு போகணும். தொலைல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் முழிக்கிறத பார்த்து எனக்கு அப்படி தான் தெரியுது. ஆ, தொலைல சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருங்க. என்ன உடன்படிக்கை? ரத்தத்தின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையின் மகன், நீ என்னுடைய உடன்படிக்கையின் மகள். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுவாராம், பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்களை அங்கே கொண்டு வந்து சேருங்கள் என்று தேவ தூதருக்கு கட்டளை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யார் யாரெல்லாம் அவரோட இந்த பலியினால் உடன்படிக்கை பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் தேவ தூதர் கொண்டு போய் அவருடைய சொர்க்க ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு தேவ தூதர்கள் பறந்து வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதனால தான் அப்போ சொல்லாம் பவுல் சொல்கிறாரு, இந்த இரத்தமானது புதிய உடன்படிக்கையின் இரத்தம். என்ன ரத்தங்க? வரிசையாக ஒவ்வொரு உடன்படிக்கையாக சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கைக்கும் இதுக்கும் நிகரே கிடையாது. ஏன்னு கேட்டால், இந்த உடன்படிக்கை நம்மளை என்னவாவே ஆக்கிருச்சு, அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைப்பது இந்த உடன்படிக்கை, அவருடைய சுவீகார புத்திரராய் மாற்றுகிறது இந்த உடன்படிக்கை, அவரோடு கூட ஆளுகை செய்ய வைக்கிறது இந்த உடன்படிக்கை, அவருடைய செல்ல பிள்ளைகளாக குமாரராக குமாரத்திகளாக மாற்றினது இந்த உடன்படிக்கை, நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பது இந்த புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? நாம் யார் தெரியுமா? புதிய உடன்படிக்கையின் ஜனங்கள். என்ன ஜனங்களுங்க? என்ன சொல்லணும்? எனக்கும் என் ஆண்டவருக்கும் என்ன இருக்கிறது? உடன்படிக்கை இருக்கிற. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த இரத்தமானது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. ஆதாமுக்காக, ஆதாமின் உடன்படிக்கைக்காக ஒரு மிருகத்தின் இரத்தம் சிந்தப்பட்டது.
நோவாவின் உடன்படிக்கைக்காக அங்கு ஒரு பலிபீடத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது. அதே போல ஆபிரகாம் உடன்படிக்கைக்காக காலை ஆட்டுக்கடா இவைகளுடைய துண்டங்கள் நடுவில் அக்னி கடந்து போகும் பொழுது அங்கேயும் உடன்படிக்கையின் ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அதே போல மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்திலே இரத்தத்தை தெளித்து சொன்னான், இது உங்களுக்காக தேவனுடைய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே தெளித்து நம்மை உடன்படிக்கையின் ஜனங்களாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உடன்படிக்கைகளை காக்கிற தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆனால் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் என்னத்தை செய்ய வேண்டும்? உடன்படிக்கையை காக்க வேண்டும். இன்றைக்கு அருமையானுள்ளே, இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், என் ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ என் உடன்படிக்கையை காக்கிற வரைக்கும் சகல ஜாதிகளிலும் உன்னை என்னவா வைப்பேன்? சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீ என் உடன்படிக்கையை காக்கிற வரைக்கும் நீ வாளாக மாட்டே, என்ன ஆகிட்டே இருப்ப? தலையாகிட்டே இருப்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நான் என்ன செய்வேன்? காரணம், நீ என்னுடைய உடன்படிக்கையின் மகன், நீ என்னுடைய உடன்படிக்கையின் மகள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர், உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் உன்னோட என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த உடன்படிக்கை சாதாரண உடன்படிக்கை அல்ல, அருமையானவர்களே, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை நமக்காக சிந்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் பவுல் சொல்கிறார், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கல. இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ புதிய உடன்படிக்கைனா என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? வரலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை யாருக்கு யாருக்குங்க? யாருக்கு யாருக்கும்? எனக்கும் என் ஆண்டவருக்கும். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்காக என் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் உடன்படிக்கையின் மகன், நான் உடன்படிக்கையின் மகள், நான் சாதாரணமானவன் கிடையவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. காரணம், கர்த்தருடைய உடன்படிக்கை என்னோடு கூட இருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சமயத்தில், நல்லா கவனிங்க, ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு மிஷினரி ஊழியம் செய்யும்படியாகி போனார். போகும்போது அந்த தேச அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் மத்தியில் பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. கடைசியில் என்னாச்சுன்னா, ஒரு ஆதிவாசியுடைய தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட வேளையில் அவர் சொன்னார், ஐயா, நான் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லணுன்னே நீ போன்னு சொன்னார். போன்னு சொல்லும்போது உடனே அவர் சொன்னாரா, நீ போ, என்னுடைய அந்த கைத்தடியில் ஒரு கையில் எப்போ ஒரு பெரிய அவங்க ஒரு பெரிய கொம்பு வச்சுருப்பாங்க, அதில் அதில் ஒரு அது உருவமெல்லாம் வரைஞ்சிருக்கும், அதை கையில் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போ, கூட என்னுடைய ஆளை அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இது ஒரு முன்னால் அப்படி போகிறாரு, இந்த கூட இருக்கிறோன்னு போகிறான். பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாட்டு வண்டி ஒன்று வேக வேகமாக வருது. பின்னால் திரும்பி பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக வந்துச்சு. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள்? ஒதுங்குறாரு. ஒதுங்கின கூட இருக்கிறவன்ல, அவர் நடு ரோட்டுக்கு இழுக்கிறான். எதுக்கு நடு ரோட்டுக்கு இழுக்கிறார்? அவர் கையில் வச்சுருக்காரு கொம்பு வச்சுட்டு இப்படி போகிறாரு, நடு இழுக்கிறான். இவர் ஒதுங்குறாரு, நடு ரோட்டுக்கு இழுக்கிறான். ரொம்ப வேகமாக வந்த வண்டி நடு ரோட்டில் போனால் தாண்டி போக முடியுமா? நின்றுச்சு. பக்கத்தில் கூட சொன்னானா, ஏப்பா, நீ என்ன நடு ரோட்டில் இழுக்கிறிய, இந்த மாதிரி இந்த வண்டி வந்து என் மேலே மோதிட்டா என்ன ஆகாதுன்னு. அப்போ சொன்னானா, அந்த வண்டி உன்னை தாண்டி அது போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உன் கையில் இருக்கிற அந்த தடி இருக்குத, இந்த முழு வட்டாரத்தையும்
எல்லாத்துக்கும் பொறுப்பாயிருக்கக்கூடிய என் தலைவனுடைய கோ. இது உன் கையில் இருந்துச்சுன்னா நீ அவருக்கு ரொம்ப வேண்டியவர்னு அர்த்தம். உன்னைய தாண்டிய எந்த வண்டியும் போகக்கூடாது, உன் பின்னால் தான் போகணும். ஏன்னு கேட்டால் அப்படி தாண்டி போனால் என் தலைவரே என்ன பண்ண மாதிரி. அதனால் நீ எவ்வளவு ஸ்லோவாக போனாலும் அந்த வண்டி ஸ்லோவாக தான் போகணும். உடனே ஒரு நடு ரோடு நடக்க ஆரம்பித்தா அந்த வண்டி என்னவா போகுது? நல்லதே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி சொல்கிறேங்க, நம்ம சாதாரணமானவங்க தாங்க. நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் ஒரு பெரிய தேவனாக இருக்கிறார். அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். அவரோட நமக்கு உடன்படிக்கை இருக்குதுங்கிற தைரியம் இருந்தால் தைரியமாக நடங்க, இல்லைனா ஓரமாக ஒதுங்கி பள்ளத்தில் கூடி ஓடுங்க. உடலில் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னங்க விளங்கலையா இன்னும்? நான் உடன்படிக்கையின் மகன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த ஆண்டவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய குமாரனாகி இயேசுவின் இரத்தத்தினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் உடன்படிக்கையின் மகன், நான் உடன்படிக்கையின் மகள். ஒரு நாளும் நான் தாழ்ந்து போவதில்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் என் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லி 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 ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஆமேன் 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 என்ன பண்ணுவார்? நீங்கள் ஒதுங்கி 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 பள்ளத்துக்குள்ளே போனீங்கன்னா அது உங்கள் பாடு. உரலில் சொல்லுங்க பார்க்கலாம். தடியை யார் கையில் கொடுத்தாச்சு சொல்லுங்க. கம்பீரமாக நடக்கிறது யாருடைய வேலை? உரலில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? நோவாவுக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தை காட்டிலும், மோசே தெளித்த இரத்தத்தை காட்டிலும் என் ஆண்டவருடைய இரத்தம் விலையே ஏறப்பட்ட இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தின் மூலமாய் நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? பவுல் சொல்றாரு, மோசேயினுடைய ஊழியத்தை காட்டிலும் மேலான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மோசேயினுடைய ஊழியம் முக்காடிடப்பட்ட ஊழியம், அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஊழியமானது அந்த ஊழியத்தை காட்டிலும் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் மகத்தானமானது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானோர்களே, நம்மை புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஒவ்வொரு சமயமும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே எனக்காய் நிர்சிந்தின ரத்தத்துக்காய் நன்றி ஐயா, புதிய உடன்படிக்கையின் மகனாக மகளாக என்னை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் என்ன செய்கிறேன்? சுதந்தரித்துக் கொள்கிறேன். அந்த புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடப்பாயானால் உடன்படிக்கையின் தேவன் உன்னை என்ன பண்ணிட்டே இருப்பார் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, உயர்த்திட்டே இருப்பார். சாலமோன் இப்படியா ஜோமான் ஆண்டவரே, நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள், ஆனால் அநேக சமயத்தில் உம்முடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகி போயிட்டோன்னா எங்கள் உடன்படிக்கையை நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? இழந்து போயிடுவோம். இழந்து போயிட்டா நாங்கள் அந்நிய ஜாதி ஜனங்கள் மத்தியில் என்ன ஆயிடுவோம்? சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விடுவோம். எங்களுடைய உடன்படிக்கை இழந்து விடுவோமானால் நாங்கள் சாதாரண மக்களாகிவிடுவோம், தோற்று போய்விடுவோம். அப்படி தோற்று போகும்போது எதிரி தேசத்திலிருந்து இந்த ஆலயத்தை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணால் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து திரும்பவும் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் உரலில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். இன்றைக்கு யார் யாரெல்லாம் அவர் உடன்படிக்கையை காக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர்களை கைவிடுகிறவர் அல்ல. இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் மக்களாய் நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனங்களின் பிரகாரமாக நீர் உடன்படிக்கையின் தேவன், உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய உடன்படிக்கையை நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் ஆபிரகாமுக்கும் நோவாவுக்கும் ஆண்டவரே நீர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அருளுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே
ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்யம் சமாதானம் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது ஜபத் தேவைகளுக்கும் எங்களது முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களது முகவரி: போதகர் வே. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா பூரண சுவிசேஷ சபை, 10 வடக்கு மாதா கோயில் தெரு, ராயபுரம், சென்னை 600-0-0-1-3. எங்களது தொலைபேசி எண் 9444-1-3-8-1-6-4. பாஸ்டர் வி. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா ஃபுல் காஸ்பல் சர்ச், 10 நார்த் மாடா சர்ச் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை 600013. இமெயில் jamespaulrajv@gmail.com. எங்களது தேவ செய்திகளை இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். மாரநாதா ஐஃபன்